நான்காம் ஆண்டினுடைய துவக்க விழாவையும் நாம் இப்பொழுது சிறப்பாக ஆரம்பிக்கின்ற வண்ணமாக இப்பொழுது உங்கள் அனைவரையும் எழுந்து நிற்க நாம் அனைவரும் இப்பொழுது இறை துதி பாடி இந்த மங்களகரமான விழாவை இப்பொழுது ஆரம்பிக்கலாம். படைத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பு தெய்வமாகிய இறைவா, உலக முடிவு வரை உங்களோடு என்னாலும் இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, நீர் எங்கள் மத்தியில இப்பொழுது எழுந்து வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். செல்லுங்கள், உலக மெச்ச செய்யும் செல்லுங்கள், படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியினை அறிவியுங்கள் என்று உம்முடைய திருமகன் எங்களுக்கு ஆணை வழங்கியிருக்கிறார். அந்த ஆணையை வரலாற்றில விஞ்ஞான வளர்ச்சிகளின் அடிப்படையில எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா முறைகளிலும் நாங்கள் இந்த இறையாட்சி நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய கடமை எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த காலகட்டத்திலே உணர்வதற்கு தேவையான வாய்ப்பை வழங்கியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நவீன காலத்தினுடைய வளர்ச்சியில் ஒன்று இந்த ஊடக வளர்ச்சி. அசுரத்தனமான வளர்ந்து போயிருக்கிற இந்த ஊடகங்களை பயன்படுத்தி நம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசுவனுடைய விழுமியங்களை உலகமெத்துசைக்கும் எடுத்துச் செல்வதற்கு தேவையான அருளை இந்த ஹோலி கிராஸ் தொலைக்காட்சிக்கு வழங்கியதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லா விதமான ஏற்றங்களிலும் தாழ்வுகளிலும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்லி, தொடர்ந்து நீர் அவர்களோடு இருந்து உம்முடைய ஆற்றலினாலும் ஆவியின் தூண்டுதலினாலும் இந்த செய்தி ஒலிபரப்பின் வழியாக நிகழ்ச்சிகளின் வழியாக பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளின் வழியாக தொடர்ந்து உம்முடைய இறையாட்சி எல்லா இடங்களிலும் மலருவதற்கு தேவையான வரங்களால் எங்களை நீர் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி வந்தாடுகிறோம். ஆமென். எல்லோரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு எளிமையான
நிகழ்வாக இருந்தாலும் இது ஒரு வரலாற்று நிகழ்வாக நிச்சயமாக அமையும். ஏனென்றால் இந்த ஹோலி கிராஸ் தொலைக்காட்சியினுடைய உதயமே இந்த புனித மண்ணில் இருந்து புறப்படுகிற ஒன்றுதான். எனவே ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் மக்கள் தொலைக்காட்சி பெட்டிகளை திறக்கிற பொழுது அவர்களுக்கு வழங்கப்படுகிற இறை அருளின் காலமானது இந்த வில்லியனூர் மாதா திருத்தலத்திலிருந்து புறப்படுகிறது என்று நினைத்தால் நாம் எல்லாம் பெருமைக்குரியவர்களாக இருக்கிறோம். எனவேதான் இந்த மண் இந்த விழா 3 ஆண்டுகளினுடைய நிறைவை கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்று இந்த மண்ணிற்கு நாம் நன்றி சொல்வதற்காகவும் இந்த மண்ணை பெருமைப்படுத்துவதற்காகவும் இந்த விழாவை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் திரு ஜஸ்டின் அவர்கள். எனவே அவர்கள் சார்பாக இப்பொழுது நம் அனைவரையும் வரவேற்க வருகிறார் அவருடைய தலைய மகன் காஷ்மீர் ஆண்ட்ரூ ஜோ. காஷ்மீர் ஆண்ட்ரூ ஜோ, அன்புக்குரியவர்களே, ஹோலி கிராஸ் டிவி மற்றும் சிவந்த மரம் மாத இதழ் சார்பில் அனைவருக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2011 ஆம் ஆண்டு மார்ச் 21 தேதி எளிமையான முறையில் துவங்கப்பட்ட ஹோலி கிராஸ் டிவி நிறுவனம் இன்று 3 ஆண்டுகளை நிறைவு செய்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இன்று இந்த விழாவை கொண்டாட நாம் இங்கு கூடியிருக்கும் வேளையில் எந்த நோக்கத்திற்காக இந்த நிறுவனம் துவங்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இந்த உலகில் நாம் வாழ்ந்தவரை இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தோம்? நம்மை தம் சாயலில் படைத்த தம் தந்தையாம் இறைவனுக்கு நாம் வாழ்ந்த காலங்களில் என்ன செய்தோம் என்று எழுந்த சிந்தனையின் வெளிப்பாடாகவே இந்த நிறுவனம் துவங்கப்பட்டது. பொழுதுபோக்கு மற்றும் தொழிலுக்காக நடத்தப்படும் மீடியாவை இயேசுவின் நற்செய்தி அறிவிப்பு பணிக்கும் பயன்படுத்த முடியும் என்ற எண்ணத்துடன் அதை செயல்படுத்தி இன்று உள்ளூர், உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு தரப்பு மக்கள் இயேசுவின் இறையாசிரை நாள்தோறும் பெற்று வருகின்றனர். லாப நோக்கம் இல்லாமல் துவங்கப்பட்ட ஹோலி கிராஸ் டிவி நிறுவனம் நிதி நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகளை புறம் தள்ளி நற்செய்தி அறிவிப்பு பணியாற்ற வேண்டும் என்ற உத்வேகத்துடன் இன்று 4வது ஆண்டை நோக்கி செல்கிறது. எம் தந்தை அவர்களின் மாத ஊதியத்தில் ஒரு பகுதி உபகாரிகள் தரும் நன்கொடை, நிகழ்ச்சிகள் மூலமாக கிடைக்கும் தொகை போன்றவற்றை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்து வருகிறோம். பிழைப்புக்காக இந்த தொலைக்காட்சி நடத்தப்படுகிறது என்று கேலி பேசிய திடீர் பணக்காரர்கள் பணத்தால் எதையும் சாதித்து விட முடியும் என்று நினைத்து கொண்டு செயல்படும் சில அரைவைக்காடுகள் இன்று உண்மை நிலையை தெரிந்து கொண்டு வாயடைத்து நிற்கின்றனர். ஹோலி கிராஸ் டிவியை போன்று நற்செய்தி அறிவிப்பு பணியை மாத இதழின் வழியாக அனைத்து தரப்பு மக்கள் மனங்களை தொட வேண்டும் என்பதற்காக சிவந்த மரம் என்ற மாத இதழை இன்றைய நாளில் வெளிவட முன்வந்துள்ளோம். இதற்கான ஆசிரியரை அபரிமிதமாக வழங்கி எங்களை வழிநடத்தி வரும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் இதற்கு பரிந்துரை செய்யும் லூர்து அன்னைக்கும் இங்கு நன்றி கூறவே இந்த விழாவினை எளிய முறையில் நடத்த முன்வந்துள்ளோம். கௌரவம், லாப நோக்கம் போன்றவற்றை புறம் தள்ளிவிட்டு நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக இயங்கி வரும் ஹோலி கிராஸ் டிவியின் 4வது ஆண்டு துவக்க விழாவிற்கு தலைமை தாங்கும் சென்னை அமைதி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி ஜோஸ் பிச்சை அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள், சமுதாயத்தில் புறம் தள்ளப்பட்ட மக்கள், எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அரவணைத்து அவர்களின் அவலங்கள் போக்க அரசுடன் போராடி வெற்றி பெற்று வரும் தந்தை அவர்களின் பணி சிறக்க மற்றும் எண்ணங்கள் நிறைவேற இந்நேரத்தில் அவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக அருட்பணி பிலோ அடிகளார் அவர்கள். தந்தையை பற்றி நான் இங்கு முன்னுரை கொடுத்துதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இந்த பங்கில் 7 ஆண்டுகள் உழைத்து இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர், எம் தந்தையுடன் நெருங்கிய தொடர்புடையவர். மனதில் பட்டதை சட்டென கூறி பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவர், சிம்ம குரலுக்கு சொந்தக்காரர். இவை மட்டுமின்றி இன்று வெளியிடப்படும் சிவந்த மரம் மாத இதழின் ஆசிரியர். இன்றைய நாளில் அவரை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக அருட்பணி பால் ராஜ்குமார் அவர்கள், பொன்விழா நாயகர், துருத்துரு குழந்தை. இல்லை, இவர் துருத்துருவென எப்போதும் பம்பரம் போன்று சுழன்று பணியாற்றும் அருட்பணியாளர்.
உள்நாடு வெளிநாடு என பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கல்வி பணியாற்றி வருபவர். எம் தந்தை யோசிக்கும் அனைத்து எண்ணங்களுக்கும் வடிவம் கொடுப்பவர். எப்போதும் இல்லை என்று சொல்லியதில்லை. இப்படி பல்வேறு சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட தந்தையை இந்நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்தபடியாக பெத்தி செமினார் பள்ளி முதல்வர் அருட்பணியாளர் அருள்நாதன் அவர்கள் எளிமையுடன் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செல்லும் இனிமையானவர். பிறருக்காக உழைப்பவர்களை தட்டி கொடுத்து அவர்களை ஊக்குவிப்பவர். பழக்கமானவர்கள் மட்டுமின்றி யார் அழைத்தாலும் அவர்களின் நிகழ்வுகளில் பங்கேற்று பெருமை சேர்க்கும் தந்தை அவர்களை இந்நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்தபடியாக வில்லியனூர் துயலூர்தனை திருத்தல அதிபர் தந்தை ரிச்சர்ட் அடிகளார் அவர்கள். முதலில் இவர் யாரை கண்டாலும் சிறிய புன்னகை, அதன் பின்னர் தான் பேச்சையே துவங்குவார். புதிய ஆலயம் என்ற மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு அதனை இந்த ஆண்டுக்குள் நிறைவேற்றிவிட வேண்டும் என பணியாற்றி வரும் தந்தை அவர்களின் ஆதரவை இங்கு வார்த்தைகளால் விவரித்துவிட இயலாது. வில்லியனூர் மாதா திருத்தல் நிகழ்வுகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் அதிக அக்கறை கொண்ட தந்தை அவர்களை வரவேற்கிறோம். இதை போன்றே இந்த விழாவில் எம் தந்தையின் அழைப்பை ஏற்று பங்கேற்றுள்ள அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், வில்லியனூர் மாதா திருத்தல பங்கு பேரவை நிர்வாகிகள், உபகாரிகள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். Oh.
மிக மிக அழகாக நடனமாடி நம்மை வரவேற்ற நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இப்பொழுது சிவந்த மரம் என்ற பத்திரிகையை இப்பொழுது நாம் மாத இதழை முதல் பிரதியாக வெளியிடுவதற்காக நாம் முனைகின்றோம். ஜஸ்டின் அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். முதலில் எழுத்து ஊடகத்தின் வழியாக இந்த உலகிற்கு அறிமுகமானவர். தினமலர் பத்திரிகையினுடைய நிருபராக தன்னுடைய வாழ்நாள் பணியை ஆரம்பித்து வில்லியனூர் விடிவெள்ளி மாத இதழினுடைய மிக சிறந்த பொறுப்பு ஆசிரியராக செயல்பட்டவர். அதன் பிறகு இப்பொழுதும் அந்த தினமலர் பத்திரிகையினுடைய நிருபராக இருந்து கொண்டு மூன் தொலைக்காட்சி நிலா தொலைக்காட்சியில் தன்னுடைய பணியை ஆரம்பித்து செய்தவர். அப்படியே படிப்படியாக அவருடைய உள்ளத்தில் எப்படியாவது நான் ஒரு தொலைக்காட்சியை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு இந்த ஹோலி கிராஸ் என்ற தொலைக்காட்சியை ஆரம்பித்து, அதுவும் ஒரு தனி மனிதராக ஆரம்பித்து, ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாகிய ஒரு நிறுவனமாக அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எந்த விதமான சுய லாபம் நோக்க இல்லாமல் இறையாட்சியினுடைய மதிப்பீடுகள் பரப்பப்பட வேண்டும் என்ற ஒரே கருத்தை அடிப்படையாக வைத்து சிறப்பாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் திடீரென்று அவருக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. ஹோலி கிராஸ், புனித சிலுவை சிவந்த மரமாக மாற வேண்டும். புனித சிலுவை சிவந்த மரம், இந்த சிவந்த மரம் என்ற இந்த பத்திரிகையானது மக்கள் கரங்களிலே செல்லுகிற பொழுது அந்த மீட்பினுடைய வலு அதனுடைய வல்லமை கண்டிப்பாக வரும் மக்கள் மத்தியில். எனவே எழுத்து ஊடகத்திலிருந்து இன்று தொலைக்காட்சி ஊடகம், அந்த தொலைக்காட்சி ஊடகத்திலிருந்து மாத இதழ் ஊடகமாக உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள். என்னை அதற்கு ஒரு பொறுப்பான ஆசிரியராக அல்லது பொறுப்பில்லாத ஆசிரியராகவே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எனவே முழுவதுமாக அவருடைய பத்திரிகை தான் அது. ஏதோ நான் அவரோடு தொடர்பு, உறவு, நட்பு அடிப்படையில் என் பெயர் இல்லாமல் அவர் எதுவும் செய்ய மாட்டார் என்று அடம் பிடித்து கொண்டே இருக்கிறவர். எனவே அந்த அடம் பிடித்தலுக்கு நான் அடிபணிய வேண்டிய ஒன்றாக கருதி அதை பொறுப்பாசிரியர் என்ற பொறுப்பில் அதை ஏற்றுக்கொண்டேன். எனவே அதன் அடிப்படையில் இங்கே வந்திருக்கிற அந்த சிவந்த மரம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் குழு மற்றும் அதில் எழுதியிருக்கிறவர்கள் மற்றும் சட்ட ஆலோசகர்கள் அருட்தந்தையர்கள் எல்லாரும் மேடைக்கு வரும்படி முதலில் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் வர வேண்டும். சிவந்த மரம் என்ற பத்திரிகை வெளியீட்டு விழா முதலில் புதுவையினுடைய புகழ்பெற்ற பள்ளிகளினுடைய முதல்வர்கள் இங்கே நமக்கு தரிசனம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை போலவே தந்தை பிச்சை அவர்கள் கிளரிசிய சபையை சார்ந்தவர், ஒரு சமூக விஞ்ஞானி. அவர் சமூக விஞ்ஞானியும் சமூக போராளியும் கூட. சமுதாயத்தில் இருக்கிற அநீதிகள், அக்கிரமங்கள் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களை களம் கண்டவர் தந்தை பிச்சை அவர்கள். எனவேதான் அவரும் இந்த ஊடகத்துறையில் மிக தெளிவாக ஈடுபடக்கூடியவர். எனவே எல்லா அரசியல் அரங்கிலும் அவர் மீது கவனம் செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலை. விழுப்புரத்திலே அவர் பணி செய்து கொண்டிருந்த பொழுது காவல்துறையினுடைய கழுகு பார்வை எப்பொழுதுமே அவர் மீது இருக்கும். ஏனென்றால் அடுத்த போராட்டத்தை எப்பொழுது தொடங்குவார் மக்கள் சார்பாக என்று. எனவே அவர் முக்கியமான நிலையிலேயும் பெத்திசெம்னேர் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர், அருளாளர் அன்னை தெரேசா மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர்கள் முன்னிலையில் இப்பொழுது நம்முடைய பெத்திசெம்னேர் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் தந்தை அவர்கள், நம்முடைய திருத்தல அதிபர் ரிச்சர்ட் அவர்களிடம் முதல் பிரதியையும் அதனுடைய இணை பிரதியை அருளாளர் அன்னை தெரேசா அருளாளர் அன்னை தெரேசா மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வருக்கும் வழங்கி இந்த வெளியீட்டை செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன்.
சிவந்த மரம் பத்திரிகை வெளியீட்டு விழாவை தொடர்ந்து அதை வெளியிட்ட அருட்சந்தை அருள்நாதன் அடிகளார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். அன்புக்குரிய அருட்தந்தையர்களே, ஹோலி கிராஸ் டிவி சிவந்த மரத்தினுடைய நிறுவனர் திரு ஜஸ்டின் மற்றும் அவருடைய குடும்பத்தினரே, அருட் சகோதரிகளே, அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெய்வேலியில் இருக்கும் பொழுது ஒரு ஃபேமஸான வாட்ச் கடைக்கு போனேன். வாசன் வாட்ச் ரொம்ப ஃபேமஸ் அங்கே டெய்லி பசாரில் இருக்கும். நான் டிஜிட்டல் கிளாக் வாங்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் பொழுது ஒருத்தர் வந்தார். அவர் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தவரும் அந்த கடை ஓடரும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பார்த்து சொன்னார், என்ன யார் ரொம்ப நாள் ஆச்சு ஆளை பார்த்து, இல்லை நம்ம பத்திரிகை விஷயமாக தான் அழிஞ்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ போட போகிறேன், அதுக்கு உன்னுடைய கடையினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுனார். அவர் சிரித்தார், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என் கடையில் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, வர கஸ்டமருக்கு எனக்கு கொடுக்க முடியறதில்லை, என் கஸ்டமருக்கு நான் செய்தாலே போதும், ஒன்று கிட்ட தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னை தெரியப்படுத்தின அவசியம் இல்லைனார். அதுக்கு அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இருக்குது, அண்ணா திமுக, திமுக மற்ற கட்சியெலாம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் தான், ஆனால் அந்த கட்சி எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு அல்ல பிரச்சாரம் செய்யறதுக்கு வராங்கன்னா ஏதோ கட்சி இருக்குன்னு சொல்றதுக்காக அல்ல, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதை அவங்கள அறியாமல் சிந்திக்க வைக்கும், அதுதான் விளம்பரமே தவிர ஏதோ இந்த கடை புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லி விளம்பரத்தினுடைய முக்கியத்துவத்தை சொன்னார். இன்னைக்கு டிவிங்கிறது முதல்ல வரவேற்பு அறையில் இருந்த அந்த டிவி இன்னைக்கு பெட்ரூமுக்கு வந்துடுச்சு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 24 hours சேனல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. ஆக அப்படி ஒரு வலிமை உள்ள ஒரு ஊடகம் இது இந்த டிவி, தொலைக்காட்சி பெட்டி, எத்தனையோ விஷயங்கள் வருது, ஆனால் சொல்ல வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய அல்லது மனசுக்கு இதமான இறை வார்த்தைகள் சொல்கிறதுக்கு நிறைய பேர் கிடையாது. ஆக நம்முடைய வரவேற்பறைக்கு மட்டுமல்ல தூங்கிறதுக்கு முன்னாடி கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கார சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இந்த ஹோலி கிராஸ் செய்தி வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கு. அதுமாதிரி காலையில் எழுந்தவுடனே இந்த நாளை உனக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்கிற ஒரு இறை வார்த்தையை தரக்கூடிய ஒரு மிக பலமா பலமுள்ள ஒரு ஊடகமாக இந்த ஹோலி கிராஸ் இருக்கு. ஆக அப்படிப்பட்ட நம்முடைய வீட்டில், நம்முடைய பெட்ரூமில் நாம் கண் தூங்குவதற்கு முன்னால் கண் திறக்கும் பொழுது இறை வார்த்தையை நல்ல முறையில் கொண்டு வர ஒரு ஒரு சாதகமாக இவற்றை பயன்படுத்தும் ஜஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவர்கிட்ட இந்த டிவியை பற்றி அறிமுகம் சொன்னப்ப கூட அது அவர் சொன்னதெல்லாம் கேட்டு இந்த வேலை இவருக்கு தேவையான்னு நினச்சேன். ஏன்னா எந்த வருமானமும் கிடையாது, இதனால் எந்த பணமும் கிடையாது, புகழும் கிடையாது, ஆனால் இறை வார்த்தை சென்று சேர வேண்டுங்கிற ஒரே குறிக்கோளோடு செய்கிறத நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இன்னைக்கு மீடியாக்கள் அல்லது சினிமாலாம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன நிலை இருக்கக்கூடிய நிலையில் இவருக்கு அதுலேருந்து நிறைய நஷ்டம். முன்னோரிலே சொல்லப்பட்டது போன்ற அவருடைய வருமானத்தில் ஒரு பகுதி இதுக்கு செலவு பண்ணுறார். ஆக இறை வார்த்தை சென்று சேர வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்திற்காக அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை நான் பாராட்டுகிறேன். இதற்காக முழு மூச்சோடு உழைக்கும் அவர் மட்டுமல்ல அவர் குடும்பமே சேர்ந்து உழைக்கிறான். சில சமயத்தில் திருவிழா சமயத்தில் வந்தால் கேமரா எடுத்துகிட்டு வர்றது எல்லாம் இது குடும்பம் மட்டும் செய்து செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு குடும்ப ஒரு முயற்சி. எனவே அது தொடர்ந்து வளர வேண்டும். குறிப்பாக இந்த திருத்தலம் இந்த டிவியின் மூலம் பலருக்கு செல்வதன் மூலம் அவருக்கு கொஞ்சமாவது அந்த பொருளாதார அந்த சிக்கல்களில் கொஞ்சம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அடுத்த படியாக இவர் எடுத்திருக்கும் இந்த சிவந்த மரம் என்ற அந்த பத்திரிகை, அதன் மூலம் இறை வார்த்தை இன்னும் மக்களுக்கு சென்று சேர வேண்டும், அதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாம் இன்னும் வளர வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறேன். அவரோடு சேர்ந்து உழைக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது வாழ்த்து செய்தியை வழங்குவதற்காக இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் முதல் பிரதியை பெற்ற தந்தை அவர்கள் இந்த திருத்தலத்திலே தன்னுடைய பெயரை அழிக்க முடியாத அளவுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிற அருட்தந்தை ரிச்சர்ட் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துறையையும் ஆசியையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்களே, ஹோலி கிராஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிறுவனர் திருவாளர் ஜஸ்டின் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருட் சகோதரிகளே,
பெற்றோர்களே பெரியவர்களே அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊர் ஊராக கால்நடையாக சென்று வாய்மொழியாக அறிவிக்கப்பட்ட நற்செய்தி நமது காலங்களிலே திருப்பலி மேடைகளையும் நற்செய்தி கூட்ட மேடைகளையும் தாண்டி ஊடகங்களின் வழியாக நற்செய்தி அறிவிக்கப்படுவது மிகவும் சிறப்புக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கூட ஊடகங்களை திருச்சபை பயன்படுத்த அறிவுறுத்துகின்றது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நற்செய்தியானது இந்த ஊடகங்களின் வழியாக அறிவிக்கப்படும் என்பதை இயேசு நற்செய்தியிலே குறிப்பிட்டிருப்பதை பார்த்து நாம் வியக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 10:27 நாம் வாசிப்போம். நீங்கள் இருளிலே கேட்பதை ஒளியிலே அறிவியுங்கள். ஒளியில் அறிவியுங்கள்னா டிவியில. காதோடு காதாய் கேட்பதை கூரை மேலிருந்து அறிவியுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலையும் ஆண்டனாவும் டிஷ்ஷும் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு சொல்லிவிட்டார், நற்செய்தி இந்த ஊடகங்களின் வழியாக பல இடங்களுக்கு செல்லும் என்பதை அறிவித்திருக்கிறார். இந்த ஊடக பணியின் வழியாக, குறிப்பாக இந்த ஹோலி கிராஸ் டிவி தொலைக்காட்சியின் வழியாக நற்செய்தி பணியாற்றி கொண்டு வருகின்ற திருவாளர் ஜஸ்டின் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவிப்போம். இந்த ஹோலி கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிறுவனம் நமது திருத்தலத்திற்கு ஒரு பெருமையையும் அரும்பணியையும் ஆற்றி கொண்டிருப்பது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் நமது திருத்தலத்திலே இருக்கின்ற திருவாளர் ஜஸ்டின் அவர்கள் நமது திருத்தலத்தின் அத்துணை நிகழ்வுகளையும் முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் ஒளிபரப்பு செய்து உலகெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறார். பல நேயர்கள், அன்னையின் பக்தர்கள் இதை பார்த்து பயனடைந்து தொலைபேசியின் வழியாக தங்களது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளிலே இந்த ஹோலி கிராஸ் தொலைக்காட்சி நிறுவனம் மேலும் வளர வேண்டும், 100 ஆண்டுகளை காண வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறுகிறேன். நமது திருத்தலத்தின் சார்பாக நமது பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திருவாளர் டொமினிக் அவர்கள் திரு ஜஸ்டின் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து நமது வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். ஜஸ்டின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. அருமையான விவிலிய விளக்கங்களை எல்லாம் கொடுத்த நம்முடைய அருட்சந்தை திருத்தல அதிபர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இப்பொழுது மற்றும் ஒரு நடனம் நம்முடைய அருளாளர் அன்னை தெரேசா பள்ளியினுடைய மாணவிகள் நமக்கு வழங்க இருக்கிறார்கள். பார்த்து ரசித்து களிப்போம்.
செய்தி நமக்கு சொல்ல நல்லவராய் வாழ செய்ய நல்ல செய்தி நமக்கு சொல்ல நல்லவராய் வாழ செய்ய புதிய உலகம் படைக்கிடவே பிறந்து வந்தாரு இயேசு பிறந்து வந்தாரு இயேசு சாமி மண்ணில் வந்தாரு நம்ம எல்லோரையும் மீட்க வந்தாரு இயேசு சாமி மண்ணில் வந்தாரு நம்ம எல்லோரையும் மீட்க வந்தாரு செல்வங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இப்பொழுது இந்த தொலைக்காட்சி ஊடகத்திற்கும் மற்றும் சிவந்த மரம் இந்த இதழுக்கும் உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய அருட்தந்தை பால் ராஜ்குமார் அவர்கள் இந்த வாழ்த்துறையை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவருக்கு நிறுவனம் பொன்னாடை போர்த்தி அன்போடு வரவேற்கிறது. பொன்னாடை போர்த்தவர் பாடுதான் மைக்கு கையில கொடுப்போம். இயற்கை எத்தனை புது புது ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தாலும் இறைவா என் வேர்களுக்கு நீர்வளம் நீதான், என் வெற்றிகளுக்கு பின்புலம் நீதான். ஹோலி கிராஸ் தொலைக்காட்சியினுடைய 4வது நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் இதனுடைய தலைமை பொறுப்பு ஏற்று இருக்கின்ற அன்பு தம்பி ஜோஸ் பிச்சை, உனக்கு நான் ஒரு பெரிய கோவில் கட்டவில்லை, மாறாக சரிந்து கிடக்கின்ற சமுதாயத்திற்கு சத்தாக இருக்கிறாயே என்ற ஒரே ஒரு சாதனையை மட்டும் இந்த நேரத்தில் ஏற்கனவே தந்தை பிலோ அவர்கள் பதிவு செய்தார். ஆகவே உன்னை இந்த நேரத்தில் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். என் உயர்த்தோழன் அருட்தந்தை பிலோ அவர்கள், இவரை பற்றி பேசுவதற்கு நிறைய மேடைகள் எனக்கு இருக்கின்றன, ஆனால் இந்த மேடையில் இவரை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் சொல்லுக்கும் வார்த்தைக்கும் கடன் வாங்க தெரியாத ஒரு கற்பனை சிற்பிதான் அருட்தந்தை பிலோ அவர்கள். வெற்றிதான் என்னுடைய வெறி என்று சொல்லி இந்த திருத்தலத்தின் அதிபராக இருந்து கொண்டு இங்கே நமக்கெல்லாம் இந்த அற்புதமான மேடையை தந்த தம்பி ரிச்சர்ட் அவர்களே, கல்வி மணிமண்டபத்தில் தனக்கென்று ஒரு தங்க நாற்காலியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற உயர்மறை மாவட்டத்தினுடைய உயர்ந்த பள்ளிகளினுடைய முதல்வர் அன்பு தம்பி, உழைப்பு மணிக்கூண்டில் ஓயாமல் வீசிக் கொண்டிருக்கின்ற ஒரு தனி ஊசலாக பார்க்கின்ற தம்பி அருள்நாதன் அவர்களே, இவரோடு இணைந்து உனக்கு எந்த விதத்தில் நாம் செலுத்தவன் அல்ல என்று போட்டி போட்டுக்கொண்டு உன்னோடு உழைத்துக் கொண்டிருக்க தம்பி கென்னடி அவர்களே, உயர் மறை மாவட்டத்தினுடைய உயர் ஆட்சியாளருடைய மேலாண் குழுவில் இருக்கின்ற தம்பி ஜெயந்த் ராயன் அவர்களே, அங்கே ஒரு ராகர அஞ்சாகம் நடத்தியிருப்பான் தம்பி ராபர்ட், இந்த திருத்தலத்தினுடைய இணை குரு அவர்கள் தம்பி ராபர்ட் அவர்களே, எனக்கு தெரிந்த நிறைய பேர் இங்கே இருக்கிறார்கள். வழக்குரைஞர் ஜயாவதி இருக்கிறாங்க. நான் என்னுடைய இதய ஏணியில் உச்சாணிக்கலையை வைத்திருக்கின்ற இந்த மடத்தின்
மாதா இருதய சபை மடத்தின் தலைமை அன்னையாக இருக்கிற அம்மா ஸ்கொலாஸ்டிகா அவரோடு வந்திருக்கிற அருட் சகோதரிகள் இவர்களையெல்லாம் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்த்து ஒன்றை சொல்லி விடைபெறலாம். என்னவென்றால், தம்பி ஜஸ்டின், நீ அள்ளி போட்ட மண்ணெல்லாம் பொன்னாக மாறி இருக்கும் என்று சொன்னால் அது உன்னுடைய கைவண்ணம் அல்ல, கடவுளின் கருணை வெள்ளம். நீ கிறுக்கி இதெல்லாம் கோலமாக மாறி இருக்கும் என்று சொன்னால் குறுக்கி போது எழுதியவன் தான் இறைவன். ஆக பாக்களால் பூக்களால் அச்சித்துமையா பா ஏதையா பூ ஏதையா எல்லாம் உந்தன் பிச்சைதானே என்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை நீங்கள் ஒரு உற்சாகமான கரகோஷம் கொடுத்திருக்கலாம் தம்பி ஜஸ்டின் அவர்களுக்கு, நன்றி. அதாவது ஏன் இவரை நாம் இந்த நேரத்தில் முன்னிலைப்படுத்துகிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்கிறது. சைனா தேசமானது இந்த நாட்டிற்கு காகிதத்தை கொடுத்தது, பிரான்ஸ் தேசம் இந்த நாட்டிற்கு தையல் மிஷனை கொடுத்தது, அமெரிக்க நாடு இந்த உலகத்திற்கு தொலைக்காட்சியை கொடுத்தது, இங்கிலாந்து தொலைபேசியை கொடுத்தது, சொட்டு நீர் பாசனத்தை எகிப்து கொடுத்தது, ஸ்காட்லாந்து நாடு சைக்கிளை கொடுத்தது, ஹாலந்து நாடு வாட்சியை கொடுத்தது, இந்தியா எதையும் தரவில்லையா, தந்தது அன்பையும் ஆதரவையும் அடைக்கலத்தையும் ஆன்ம பலத்தையும். ஆக மலை மீது இருக்கின்ற உன் விளக்கு மறைவாக இருக்கவே முடியாது. தம்பி ரிச்சர்ட் சொன்னது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தொலைக்காட்சியை பற்றி பேசிவிட்டார். ஆண்டனாக்கள் எல்லாம் கடவுளின் அருளை பெறுகின்ற சிறப்பு அம்சமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். ஆகவே உங்களை எல்லாம் வாழ்த்துவோம் வணங்கவும். உங்கள் தோல்வலிக்கு அல்லது என் கைவலிக்கு நான் மாலை தூக்கி வரவில்லை, மாறாக நீங்கள் மகராசனாக இருக்க வேண்டும், மகராசியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தம்பி ஜஸ்டினை மீண்டும் ஒரு முறை இந்த உன்னுடைய முயற்சி வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக சிவந்த மரம் புத்தகம் எழுதுவது என்பது ஒரு தவம், அதை படிப்பது என்பது ஒரு வரம். ஏனென்றால் புத்தகத்தை உலகை படிப்போம், புத்தகையை உலகத்தையே புத்தகமாக படிப்போம் என்று சொன்னான். அப்படி பார்க்கின்ற இந்த காலகட்டங்களில் அற்புதமான இந்த முயற்சியை மீண்டும் ஒரு முறை உன்னை பாராட்டி உன்னை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டுமாக ஒரு அருமையான அழகான நடனத்தை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய கவி சக்கரவர்த்தியினுடைய வாழ்த்து செய்தி மிக அருமையாக இருந்தது. நீங்கள் எல்லாம் கண்களை திறந்து வாய்களையும் திறந்து பார்த்து கொண்டே இருந்தீர்கள், அதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். எனவே உங்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்த்து செய்திகளை வழங்கிய நம்முடைய அன்பு நண்பர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி பாராட்டுக்கள். மேடைகளை கொஞ்சம் சரி செய்து கொள்ளுங்கள். நேரமாகிறது என்று கவலைப்பட வேண்டாம், காலத்தினுடைய போக்கை நாம் கவனமாக கவனித்துக் கொண்டே தான் இருக்கிறோம். எல்லாரும் வாங்கடா, இயேசு சாமி பிறந்தாச்சு. முன்னோர்கள் சொன்னது போல் நல்ல நேரம் வந்தாச்சு, எல்லாருக்கும் இயேசு சாமி என்ற நிலை ஆயாச்சு. பாலோர்கள் செய்தி கேட்டு இடையர்களும் வந்தாச்சு, பாலனேசு முகத்தை பார்த்து பாட்டு ஒண்ணு தந்தாச்சு. கொட்டுவோம் தட்டுவோம் கொட்டுவோம் மேலதாளம் கொட்டுவோம், ஆடுவோம் பாடுவோம் புது பாட்டு பாடுவோம். கொட்டுவோம் தட்டுவோம் கொட்டுவோம் மேலதாளம் கொட்டுவோம், ஆடுவோம் பாடுவோம் புது பாட்டு பாடுவோம். முன்னோர்கள் சொன்னது போல் நல்ல நேரம் வந்தாச்சு, எல்லாருக்கும் இயேசு சாமி என்ற நிலை ஆயாச்சு. பாலோர்கள் செய்தி கேட்டு இடையர்களும் வந்தாச்சு, பாலனேசு முகத்தை பார்த்து பாட்டு ஒண்ணு தந்தாச்சு. எல்லா
கண்ட நிலையாயாச்சு. பாடோர்கள் செய்தி கேட்டு இளையர்களும் வந்தாச்சு. பாலநேசு முகத்தை பார்த்து பாட்டு ஒண்ணு தந்தாச்சு. கொட்டுவோம் தட்டுவோம் கொட்டுவோம் மேலாளம் கொட்டுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொடுத்து பாட்டு பாடுவோம். கொட்டுவோம் தட்டுவோம் கொட்டுவோம் மேலாளம் கொட்டுவோம் ஆடுவோம் பாடுவோம் பாட்டு பாடுவோம். தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் ஜஸ்டின் அவர்கள் மேடையில் பேசி யாராவது கேட்டிருக்கீங்களா? பேசுறீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தான் நான் கேட்டேன். அவர் எழுந்திருச்சவர் திரும்பி போய் உட்கார்ந்துட்டார். எனவே பல நேரங்களில் ஜஸ்டின் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் ஹோலி கிராஸ் தான் தெரியும். அதே போலவே இந்த சிவந்த மண் சிவந்த மரம் சிவந்த மரத்தை பற்றி இதில் எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆழமான வார்த்தைகள், நம்முடைய உள்ளங்களை ஊடுருவி செல்லுகின்ற வார்த்தைகள். இவரை எனக்கு இப்பொழுது என்று தெரியல, இந்த திருத்தலத்திலே பங்கு குருவாக பணிபுரிந்த நாளிலிருந்து அந்த வில்லியனூர் விடிவெள்ளி, அந்த விடிவெள்ளிக்கு ஒரு அழுத்தமும் எழுச்சியும் கொடுத்த எழுது முனையை படைத்தவர் இவர்தான். எனவே அவர் இப்பொழுது மீண்டுமாக இந்த எழுத்து ஊடகத்தில் பிரிண்ட் மீடியா என்று சொல்லப்படுகிற எழுத்து ஊடகத்தின் வழியாக மக்களினுடைய கரங்களில் இது இருக்க வேண்டும். இந்த ஒளி ஒளி ஊடகம் என்பது அந்த நேரத்தில் பார்த்தால்தான், தவறு விட்டு விட்டால் அதை பார்க்க முடியாது போய்விடும். ஆனால் கரங்களிலே கண்டிப்பாக இருக்கிற பொழுது எப்பொழுதாவது ஒரு ஆண்டு கழித்து கூட எடுத்து வாசித்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனால் மிக அருமையாக அந்தந்த காலத்திற்கு ஏற்ப மிக அருமையான சிந்தனைகளை முன்னெடுத்து செல்லுகின்ற பண்பாடு உடைய அவர் இந்த இரண்டு முனைகளில இந்த இறையாட்சி பரப்புதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது அவரை நாம் பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட திறமையுடையவர் வழக்கமாக மேடையில் பேச மாட்டார். இருந்தாலும் இந்த மேடையில வந்து அவர் பேசணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா நான் சொல்றேன், வந்து பேசு அப்படின்னு. ரெண்டு வார்த்தை அவர் கண்டிப்பாக பேச வேண்டும். அப்படி பேசுகிற பொழுது வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கு அவர் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிப்பார். உங்களுக்கு ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் நான் துணை செய்கிறேன். சரி, வந்து அந்த நம்முடைய தலைவர்களுக்கு பொன்னாடை போர்த்துங்கள். இந்த தலைமை ஏற்று நடத்துவதற்காக வந்திருக்கின்ற அருட்தந்தை ஜோஸ் பிச்சை சிறிது காலதாமதமாக வந்ததனால் பொன்னாடை போர்த்துகின்ற நிகழ்வை தள்ளி வைத்திருந்தோம். தந்தை அவர்கள் வந்துவிட்டார்கள். எனவே அவரை தொடர்ந்து இப்பொழுது இவர்கள் முக்கியமானவர்களுக்கு நம்முடைய கலாச்சார முறைப்படி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அன்போடு வரவேற்கிறோம். அருட்தந்தை ஜோஸ் பிச்சை கிளரிசிய சபையில அமைதி மற்றும் நீதி பணிக்குழுவினுடைய செயலராக மிகச்சிறப்பாக சென்னை மாகாணத்தில்
அவர் பணிபுரிந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வருகையையும் நாம் தெரிவிக்கிறோம். நம்முடைய அருட்தந்தை அருள்நாதன் அவர்கள் சிறிது உடல்நல குறைவாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருமையாக வாழ்த்து தெரிவித்த அருட்தந்தை அருள்நாதன் அவர்களுக்கு நாம் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவித்து மகிழ்விக்கிறோம். அவருடைய துணை முதல்வர் அவர்கள் அருட்தந்தை கென்னடி அவர்களையும் நாம் அன்போடு பாராட்டி, அவரும் இந்த சிவந்த மரத்தினுடைய எழுத்தாளர்களில் ஒருவராகவும் இருக்கிறார். எனவே அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வருகையை பாராட்டியும் நாம் தெரிவிக்கிறோம். அருட்தந்தை ராயன் சொன்னது மாதிரி மேலாண் குழுவினுடைய பணியிலே இருக்கிறார். புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்திற்கு மறை மாவட்டத்தை இந்த இணையதளங்களுக்குள் அன்றாடம் பதிவேற்றம் செய்து புகுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதர் இவர்தான். எனவே ஆயரனுடைய மற்ற எல்லா செயல்பாடுகளும் அகில உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அருட்தந்தை ராயன் அவர்கள். அவரும் இந்த சிவந்த மரத்தினுடைய எழுத்தாளரும் மற்றும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பல தயாரித்து வழங்குபவருமும் கூட. அவரை நாம் அன்போடு வரவேற்கிறோம். அருட்தந்தை ரிச்சர்ட், அருட்தந்தை ரிச்சர்ட் திருத்தல அதிபர் அவர்கள். உண்மையிலேயே இந்த திருத்தலம் இவரினால் பெருமை அடைகிறது. அந்த பெருமைக்கு கூடுதலாக பெருமை சேர்க்கின்ற வண்ணமாக ஏதோ இந்த சிவந்த மரம் மற்றும் ஹோலி கிராஸ் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் இந்த பகுதியிலிருந்து இடம்பெயராமல் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு அதனுடைய அரவணைப்பை கொடுக்கிற அருட்தந்தை அவர்கள். எனவே அவரை நாம் அன்போடு வருக வருக என்று நாம் வரவேற்கிறோம். அப்புறம் போட்டுக்கலாம். சரி, எனக்கு தான் போடணும்னு ஆசைப்படுறார். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு டான்ஸ் இருக்குது, மறந்துட போறீங்க. சிறப்பான டான்ஸ் இருக்குதான், அதான் வெயிட்டிங்ல வச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள். இந்த தருணத்தில் ஜஸ்டின் அவர்களினுடைய தனி மனித முயற்சி ஒரு வரலாற்று முயற்சி என்பதை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறேன். உலகிலே எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது, உலகிலே எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது. கூவி கூவி ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரையில் இந்த 3 ஆண்டுகள் இந்த ஹோலி கிராஸ் டிவி நடைபெறுவது என்பது மிகப்பெரிய அற்புதம், ஒரு பெரிய அதிசயம். இதை முதன் முதலாக ஒரு சின்ன அறையில் நானும் அவரும் இணைந்து அந்த இதை மந்திரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது எனக்கே கொஞ்சம் வியப்பாக இருக்கிறது. நான் அவரை பார்த்து ஜஸ்டின், இது என்ன நடக்குமா அப்படின்னு கேட்டேன். நான் உண்மையிலே நடக்குமா? அந்த தொலைக்காட்சி ஆன்லைன் டிவி ஆரம்பிக்கிற பொழுது நாங்கள் 2-3 பேர் தான் சேர்ந்து மந்திரிச்சோம், வேறு யாருமே இல்லை. அப்போ மந்திரிக்கிற பொழுது எனக்கே ஒரு அச்சம், சரி நம்ம கைராசி இல்லாத போயிடுவோமோ, மந்திரிச்சுட்டு வரோமே ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு. ஆனால் அதனுடைய வளர்ச்சியை நான் கேட்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்தது. கடவுளுடைய அருட்கரம் எப்படி அவரை வழிநடத்தி கொண்டு வருகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஒரு தொலைக்காட்சியை நடத்துகிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை, அற்புதம் இல்லை. ஒரு பெரிய ஆச்சரியமும் இல்லை, அற்புதம் இல்லை. அவருடைய குடும்ப சூழ்நிலை அனைத்தையும் நான் நன்கு அறிவேன். அப்படி இருக்கிற பொழுது இவ்வளவு பெரிய இமாலய முயற்சியை இவர் எடுக்கிறார் என்று சொன்னால் எந்த தைரியத்திலே இவர் எடுக்கிறார் என்பது எனக்கு புரியாத புதிராக இருந்தது, இன்றும் எனக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அதை கைவிட்டு விட வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாள் கூட அவரிடமிருந்து வெளிப்பட்டதே இல்லை. இன்று இவர் இந்த தொலைக்காட்சியை நடத்துவதற்கு ஏறக்குறைய மாதா மாதம் 1.5 லட்சம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மாதா மாதம் 1.5 லட்சம் இவர் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எந்த திருச்சபையும் எந்த திரு அவையும் எந்த மறை மாவட்டமும் ஒரு பொது முயற்சியாக தங்களுடைய நிகழ்ச்சிகளை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து
ஊடகங்களில பதிவேற்றம் செய்கிறது என்று தமிழகத்தில் நான் சொல்ல கேள்விப்பட்டதில்லை. நான் கேள்விப்பட்டதே இல்லை. மறை மாவட்டத்தினுடைய அல்லது பல இடங்களினுடைய வருமானத்தில் ஒரு விழுக்காடு. இது இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை பரவல் செய்வதற்காக செலவிடப்பட வேண்டும் என்று நிதி திட்டவட்டமான ஒதுக்கீடு செய்கின்ற நிறுவனங்கள் ஏதாவது இருக்கிறதா? கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றனவா அல்லது தொழில் நிறுவனங்கள் இருக்கிறதா? சமூக சேவை நிறுவனங்கள் நாம் எத்தனையோ நடத்துகிறோமா? அதெல்லாம் இதெல்லாம் செய்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது ஒரு தனி மனிதன் இந்த அளவுக்கு செய்து சாதிக்க முடிகிறது என்று சொன்னால் அதிலே நான் பெருமை அடைகிறேன். அதுவும் இந்த புனித மண்ணிலிருந்து அதை பறைசாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன், அறிமுகப்படுத்த வேண்டும். எனவே அவருக்கு நாம் கண்டிப்பாக அங்கீகாரம் அளிக்க வேண்டும், கண்டிப்பாக அங்கீகாரம் அளிக்க வேண்டும். அது ஒரு பெரிய சாதனை. எனவே அந்த சாதனை செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவருக்குள் இருக்கிற நம்பிக்கை மன உறுதி, நம்பிக்கை உறுதி. தான் செய்கின்ற காரியம் தன் காரியம் அல்ல, தான் செய்கின்ற காரியம் இறைவனின் காரியம், இறை ஆட்சியினுடைய காரியம், இயேசுவனுடைய காரியங்களை நான் செய்கிறேன். எனவேதான் அவருடைய நோக்கம், இலக்கு, லட்சியம், லட்சிய பார்வை இவை அனைத்துமே ஹோலி கிராஸ். இதிலேதான் மீட்பு இருக்கிறது என்று நாம் அறிமுகப்படுத்துகிறோம். எனவே சிலுவை, அது சிலுவை ஒரு புனிதம், அந்த சிலுவை ஒரு சிவந்தது, அதுதான் வாழ்வு கொடுப்பது என்ற ஒரு சிந்தனையினுடைய உறுதித்தன்மையின் அடிப்படையிலே தான் எல்லா இக்கட்டுகளையும் இடர்பாடுகளையும் நெருக்கடிகளையும் தடைகளையும் சுலபமாக தாண்டி செல்கிறார் என்று சொன்னால் அவரிடம் இருக்கிற அந்த அபாரமான நம்பிக்கை, நடைமுறையில் இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம். எனவே அதை அடிப்படையாக வைத்து நான் அவரை பாராட்டுகிறேன். அவரை மட்டும் பாராட்டினால் போதாது, அவருடைய துணைவியார் மற்றும் பிள்ளைகளையும் பாராட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் வீட்டில் இருக்கிற நேரம் மிக மிக குறைவு, அதற்கு அவர்கள் எல்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய துணைவியாரும் அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் அவர் குடும்பத்தை கவனிக்கிறாரான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் ஹெலன், நீங்கள் தான் அந்த குடும்பத்தை நீங்கள் வளரச் செய்கிறீர்கள், வாழச் செய்கிறீர்கள். அதை போலவே அவருடைய அக்கா, அவருடைய தாய் அவரோடு இருக்கிறார்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள். இவர்கள் எல்லாம் கட்டி காத்து கொண்டு இவர்களெல்லாம் அவர்களுக்கு ஊக்கமளிக்கிறார்கள். எனவே அவர்கள் தடை செய்வதில்லை அல்லது அவருக்கு சிந்தனையிலே தொந்தரவு செய்வதில்லை. ஒரு நல்ல சுமூகமான மனநிலையை அவர்கள் உருவாக்கி வழங்குவதனால் இப்படி முன் நிலையிலே கொண்டு செல்ல முடிகிறது என்பதையும் நான் நினைவு கூர்ந்த அந்த குடும்பத்தினரையும் நான் பாராட்டி உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் இறைவன் அவரை நிறைவாக உடல் உள்ள ஆன்ம நலத்தை வழங்கி நெடுநாள் இந்த திருப்பணி தொடர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அருட்தந்தை பிச்சை. அருட்தந்தை பிச்சை அவர்கள் கிளரிசிய சபையை சார்ந்தவர், கிளரிசிய சபையை சார்ந்தவர். சில பேருக்கு எல்லாருக்கும் இந்த பைபிள் டைரி அப்படின்னு சொன்னாதான் தெரியும். ஆனால் பைபிள் டைரி இன்னைக்கு உலகமெங்கும் சென்று கொண்டிருக்கிறது. இரண்டு மொழிகளில், தமிழ் ஆங்கிலம் என்ற மொழிகளில பைபிள் டைரி. அதை போலவே மிகச்சிறந்த பைபிள் பதிவு செய்ய பிரிண்ட் செய்யப்படுகிறது என்று அச்சடிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த கிளரிசிய சபையம். இந்த கிளரிசிய சபையினுடைய முன்னாள் பொருளாளர் தந்தையாக தந்தை அவர்கள் பணிபுரிந்த காலகட்டத்தில் தான் இந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டன. இந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டன. தந்தை அவர்கள் ஒரு சமூக பார்வையுடையவர், சமத்துவத்திற்காக தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு தயங்காமல் வீதிகளிலே சென்று போராடக்கூடியவர். எத்தனையோ போராட்ட களங்களை எல்லா வட்டாட்சியாளர்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள் அலுவலர்களுக்கும் எல்லாம் நடத்திய மிக பெருமையான காரியங்களை செய்கிறவர். ஆள் கொஞ்சம் குறைவு குற்றவையாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நெட்டையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே, உயர்வான நிலையில் இருக்கிறவர்கள். தந்தை அவர்களை நாம் அழைத்த பொழுது அவர் மனமுகந்து ஏற்றுக்கொண்டார். காலையிலிருந்து 4 மணி வரை சென்னையிலே அவருக்கு அவருடைய சபை கூட்டம், அதை முடித்து சென்னையிலிருந்து இங்கே வந்து கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபொழுது ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களே, உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நாங்கள் கொடுத்த சிரமங்களுக்கு மன்னிப்பு அளித்துவிட்டு உங்களுடைய வாழ்த்துறையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துறையை வழங்குவதற்கு முன்னால்
நன்றி உரை வழங்க ஆசைப்படுகிறேன். முதல்ல ஜஸ்டினுக்கு தான் என்னுடைய பெருமளவு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சில நேரங்கள் தான், ஒரு சில தருணங்களில், அதுவும் அருட்தந்தை ஃபிலோவோடு தான் அவரை பார்த்திருக்கிறேன், அவருடைய செயல்பாடுகளை பற்றி கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் என்னை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை, கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதோடு அருட்தந்தை ஃபிலோ அவர்களுக்கும் எங்கே போனாலும் என்னை ஞாபகம் வைத்து கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ஃபிலோ அவர்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைத்து தந்தையர்கள், எல்லா தந்தையர்களுமே எனக்கு தெரியும். குறிப்பாக அருட்தந்தை பால்ராஜ், அருள்நாதன், கனடி, ராயன் அண்ட் என்னோடு போராட்டத்தில், ஒரு சில போராட்டங்களில் என்னோடு சேர்ந்து பணியாற்றிய ரிச்சர்ட், இன்னும் அவரோடு துணை குருவாக இருந்து பணியாற்றுகின்ற ராபர்ட், இவர்கள் எல்லாருமே எனக்கு இந்த மறை உயர்மறை மாவட்டத்திலே பணி செய்யும் போது தெரியும். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். மற்றும் இங்கே இருக்கின்ற அருட் சகோதரிகள், பங்கு மக்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லோருக்குமே என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைவர் உரையை கடைசியில் வைக்கிறதுல ஒரு பெரிய தர்ம சங்கடம் இருக்குன்றத நல்லா புரிஞ்சுக்கிறணும். என்னன்னா, எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. குறிப்பாக நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டோம்னா அத்தனையும் அருட்தந்தை ஃபிலோ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போதான் நாங்கள் உட்காந்து நினச்சேன், என்னுடைய அலைவரிசையும் அவருடைய அலைவரிசையும் ஓர் வரிசையில் இருக்கிறது அப்படின்றதை நான் புரிந்து கொண்டேன். நான் சொல்ல நினைத்ததெல்லாம் சொல்லிவிட்டார். இருந்தபோதும் ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு நாம் டிவி சேனல்களை ரிமோட் எடுத்து அதனுடைய பொத்தான்களை பிதிக்கினால் குறைந்தபட்சம் ஒரு 150-200 சேனல்கள் நமக்கு தெரியும். எந்த சேனல் எடுத்தாலும் இந்த தொலைக்காட்சிகளை நடத்துபவர்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னா, அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், நிறுவனங்கள், திருச்சபைகள், கூட்டமைப்புகள், பன்னாட்டு நிறுவனங்கள், இயக்கங்கள், இப்படிப்பட்ட அமைப்புகள் தான் இந்த மாதிரி தொலைக்காட்சிகளை நடத்தி கொண்டு இருப்பதை பார்க்கலாம். ஒரு தனி நபர் பெரிய சாதனையாக ஒரு தொலைக்காட்சியை நடத்துறார் அப்படின்னா, அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜஸ்டினா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் தொடங்கி 3 ஆண்டுகளை வெகு வெற்றிகரமாக நிறைவு செய்து 4வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறார். அருட்தந்தை ஃபிலோ அவர்கள் பேசும்போது அருமையாக சொன்னார், ஒரு சாதாரண மனிதன் இங்க மேடையிலே கூட ஏறி நின்று பேச முடியாத ஒருவர், இந்த தமிழகம் முழுவதும், குறிப்பாக இந்த பாண்டிச்சேரி பகுதி முழுவதுமே அவரை பற்றி பேசுகிற அளவிற்கு இந்த தொலைக்காட்சியின் வழியாக அவர் பலவிதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தொலைக்காட்சியை சில நேரங்களில் நான் வலைத்தளத்திற்குள் சென்று பார்த்ததுண்டு. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள், தெருவோர திருச்சபை, திருச்சபையினுடைய செய்திகள், ஆன்மீக செய்திகள், இளைஞர்களுக்கான தனிப்பகுதி, இப்படியெல்லாம் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நாம் சில நேரங்களில் சில நிகழ்ச்சிகள் பார்க்க முடியாத போனால் அதை யூடியூப்பில் நாம் திரும்பவும் டவுன்லோடு பண்ணி பார்க்குற அளவுக்கு அந்த வசதி கூட அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் நினைக்கும் போது பெரிய பெரிய நிறுவனங்கள் பல கோடி ரூபாய்களை செலவு செய்து ஒரு தொலைக்காட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சாதாரண ஒரு குடும்பஸ்தனாக இருந்து கொண்டு ஒரு பெரிய, அவரை பார்த்தாலே பெரிய ஆள் மாதிரியெல்லாம் தெரியல, சிம்பிளாக இருக்கிறாரு. இருந்துட்டு இந்த ஒரு தொலைக்காட்சி இந்த அளவிற்கு நடத்தி கொண்டு இருப்பது மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய சாதனை. அண்மையில் தான் தமிழக திருச்சபை கூட ஒரு தொலைக்காட்சி ஆரம்பித்தோம். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் அந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார். இன்னொரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜஸ்டின் அவர்களே, நாங்களெல்லாம் பல ஆண்டுகள் மெய்யியல், இறையியல் எல்லாவற்றையும் படித்துவிட்டு இறுதியாக இந்த வெள்ள அங்கியை தரித்து கொண்டு இறை வார்த்தை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று மிகவும் ஆவல்பட்டு ஆசைப்பட்டு அந்த இறை வார்த்தையை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து இந்த தொலைக்காட்சியின் வழியாக இறை ஆட்சியையும் இறையாட்சி மதிப்பீடுகளையும் பெருஞ்சனங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், அந்த இறை வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது உண்மையிலேயே ஒரு சாதனை. இந்த சாதனையை திருச்சபையினுடைய வரலாற்றிலே மறக்கவே முடியாத ஒரு சாதனை. அதாவது திருச்சபையினுடைய அண்ணன் ஃபிலோ அவர்கள் அழகாக சொன்னார், இந்த சரித்திரத்தை நாம் நிச்சயமாக மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. திருச்சபையில் இது ஒரு பெரிய சாதனை. இந்த இறை வார்த்தை பணி தொடர வேண்டும்.
நீங்கள் பல ஆண்டுகள் வாழ வேண்டும், உம்மால் இறைவார்த்தை இந்த மண்ணிலே வளம் பெற வேண்டும், இந்த தொலைக்காட்சி மேலும் மேலும் வளர்ந்து மூன்று ஆண்டுகள் அல்ல நான்கு ஆண்டுகள் அல்ல நூறு ஆண்டுகளுக்கு மேல் இறைவார்த்தை எங்கும் பரப்ப வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி என்னை இங்கு வரவைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் குறிப்பாக அருட்டந்த ஃபிலோ அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தந்தை ஜோஸ் பிச்சை அவர்கள் மிக அருமையாக வாழ்த்து தெரிவித்து அவருடைய ஆசீர்வாதங்களையும் இங்கே இந்த தொலைக்காட்சிக்கும் சிவந்த மரம் என்ற மாத இதழுக்கும் வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி. இப்பொழுது நாம் முதலே நான் உங்களுக்கு ஆசையை தூண்டியிருக்கிறேன். ஒரு அட்டகாசமான ஒரு நடனம் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆசையை அடக்க முடியாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அந்த நடனம் இப்பொழுது அரங்கேற்றம் செய்யப்பட இருக்கிறது.
எல்லாம் கொஞ்சம் கண்ணை சிமிட்டிங்க, ஏன்னா 10 நிமிஷமா கண்ணே மூடலை நீங்கள் எல்லாரும் நிறைய பேர். அதனால் கண்ணில் கண்ணெல்லாம் காஞ்சி போச்சு. அதனால் 4 தடவை சிமிட்டினா தான் உங்களுக்கு கண்ணில் தண்ணி கரெக்டாக வரும். எனவே அன்புக்குரியவர்களே, மிக அருமையாக, நான் போய் சொல்லல, கரெக்டான அட்டகாசமான டான்ஸை, மிக கலர்ஃபுல்லான ஒரு வண்ணமயமான ஒரு நடனத்தை வழங்கிய நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி. அவர்களெல்லாம் ஏற்பாடு செய்த அருளாளர் அன்னை தெரேசா மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஆதரவையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கிய முதல்வர் தந்தை அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மிக பலமான கரகோஷத்தின் வழியாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். தந்தை பிச்சை அவர்கள் தலைவர் உரை ஆற்றுகிற பொழுது எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்கன்னு சொன்னாங்க, இல்லை எல்லாரும் போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் தலைமையை உரையாற்றுவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கடைசி வரை முதலிலே இருந்த அத்தனை பேரும் எண்ணிக்கை குறையாமல் இந்த அமர்வு மெலிந்து போகாமல் அப்படியே இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது எல்லாருமே இந்த ஹோலி கிராஸ் தொலைக்காட்சியின் மீது அதிகமாக ஈடுபாடு உடையவர்கள் என்பதை காட்டுகிறது. இப்பொழுது நன்றி உரை நிகழ்த்துவதற்காக ஒரு சங்கடமான மனிதரை நான் இப்பொழுது அழைக்கிறேன். எப்படின்னு சொன்னால், அவங்க குடும்பத்தில் பேர் சொல்லி கூப்பிட முடியாத ஒரு ஆள் அவர். அவர் பேர் பிலமின் தாஸ் ஆண்டனி ஜான், மாஸ்டர் பிலமின் தாஸ் ஆண்டனி ஜான். என்னுடைய பெயரையே முழுவதுமாக அப்படியே வைத்தார். நான் தான் திருமுழுக்கு கொடுத்தேன். அப்பொழுதே கேட்டேன், இவன் பேர் சொல்லி கூப்பிட முடியாத வைக்கிறிய அப்படின்னு. ஒன்று நாங்கள் சிம்புன்னு கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த சிம்பு தான் பிலமின் தாஸ் ஆண்டனி ஜான், மாஸ்டர் பிலமின் தாஸ் ஆண்டனி ஜான் இளைய மகன் இப்பொழுது நன்றி சொல்ல வருகின்றார்கள். வருக, எங்கள் ஆலய காண. அன்பானவர்களே, ஹோலி கிராஸ் டிவியின் 4வது ஆண்டு துவக்க விழா மற்றும் சிவந்த மரம் மாத இதழ் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு எங்களுக்கு பெருமை சேர்த்த சென்னை நீதி அமைதி மைய ஒருங்கிணைப்பாளர் அருட்மணியாளர் ஜோஸ் பிச்சை, உப்பளம் புனித சவேரியர் ஆலய பங்கு தந்தையும் புனித சவேரியர் மெய்ப்பு பணி நிலைய இயக்குனருமான அருட்பணியாளர் ஃபிலோ, மதர் தெரசா மாதிரி மேல்நிலைப்பள்ளி முதல்வர் அருட்பணியாளர் பால்ராஜ்குமார், பெத்தி சிம்னார் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் அருட்பணியாளர் அருணாதன், வில்லியனூர் துயலூர்தனை திருத்தல அதிபர் அருட்பணியாளர் ரிச்சர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எம் அழைப்பை ஏற்று இந்த விழாவில் பங்கேற்றிருக்கும் அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், வில்லியனூர் துயலூர்தனை திருத்தல பங்கு பேரவையினர், கலை நிகழ்ச்சிகள் நடத்தி இவ்விழாவினை மேலும் சிறப்பித்த மதர் தெரசா மாதிரி பள்ளி மாணவ மாணவிகள், அதற்கு பயிற்சி அளித்த ஆசிரியைகள் மற்றும் ஹோலி கிராஸ் டிவி உபகாரிகள், நண்பர்கள், உறவினர்கள், மேலும் இவ்விழா சிறப்புற அமைய பின்புலமாய் செயல்பட்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் யாவருக்கும் ஹோலி கிராஸ் டிவி மற்றும் சிவந்த மரம் மாத இதழ் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அருட்சந்தையர்கள் மேடைக்கு வாருங்கள். இறுதி ஜபத்தோடு நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். எனவே எழுந்து நிற்போம். ஜஸ்டின் மேடைக்கு வரலாம், வாங்க. அவர்களை ஆசீர்வதிக்க வந்த வண்ணமாக அருட்தந்தையர்கள் இணைந்து நாம் அவர்களுக்காக ஜெபித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் இல்லாமல் எங்கள் அன்பு தந்தையாக இறைவா, ஹோலி கிராஸ் தொலைக்காட்சியினுடைய 4வது ஆண்டு துவக்கத்தையும் சிவந்தபரம் மாத இதழினுடைய முதல் நாளையும் கொண்டாடுகின்ற வண்ணமாக
நீர் எங்களை அழைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த திருப்பணியினுடைய நெடும் பாதையில நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆசீரழித்து உம்முடைய அருளை பொழிந்து அவர்களோடு உடன் பயணிக்கின்ற ஒரு சூழலை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவைகளினால் பெருமை அடைந்து மகிழ்ச்சி அடைந்து அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக ஏதோ இந்த அரங்கிலே கூட்டிச் சேர்த்த எல்லாரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் வழியாக இவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நிறுவனருக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலத்தையும் நீண்ட வாழ்நாளையும் எந்த விதமான பின்னடைவுகளுக்கு இடம் கூடாமல் நீண்ட ஒரு பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் உருவாக்குகின்ற வண்ணமாக நீர் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம பலத்தையும் வளத்தையும் செழிப்பையும் வழங்கி அன்னையினுடைய அரவணைப்பையும் பாதுகாக்கின்ற காவல் தூதர்களினுடைய துணையையும் நீர் வழங்கி எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் நெடும் பயணத்தை இவர்கள் இந்த திருப்பணியிலே பயணம் செய்ய நீரை அருள் புரிந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். திருத்தந்தையினுடைய புகழ்பாடலோடு இந்த மங்களகரமான நிகழ்வை நிறைவு செய்கிறோம். எங்கள் ஞான தந்தையர்க்கே இறைவனே ஆசீரழித்திடுவே, எங்கள் ஞான தந்தையர்க்கே இறைவனே ஆசீரழித்திடுவே, பரமரின் பிரதிநிதியாமவரேனும் பாப்பரசர் புகழ்வோங்குகவே, பரமரின் பிரதிநிதியாமவரேனும் பாப்பரசர் புகழ்வோங்குகவே, ஒழுக்கமும் உண்மையும் உரைப்பவரே அதில் வழுவா வரம் கொண்டிருப்பவரே, அதில் வழுவா வரம் கொண்டிருப்பவரே, எங்கள் ஞான தந்தையர்க்கே இறைவனே ஆசீரழித்திடுவே. தந்தையர்கள் எல்லாரும் இணைந்து ஆசீர் வழங்குவார்கள். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவி இந்த தொலைக்காட்சியையும் இந்த மாத இதழையும் அதை நடத்துகின்றவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். Thank you.